ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ ஒரு 1 வீக் முன்னாடி வந்து ப்ரோஸ் இந்த மாதிரி அடுத்த வீடியோ வந்து நான் ஹீரோ எலக்ட்ரிக் சைக்கிளை பற்றி ஒரு வீடியோ போடலான்ருக்கேன் அப்படின்னு வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருந்தேன் கம்யூனிட்டி டேபில். ஸோ எல்லாருமே வந்து அந்த பர்டிகுலர் போஸ்ட் வந்து நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னு. ஆக்சுவலி இந்த சைக்கிள் வந்து எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தர் வச்சுருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வாங்கிட்டு ரிவ்யூ வீடியோ மேக் பண்ண நினச்சேன். ஸோ அன்றைக்கி வந்து இந்த ஊருக்கு வரலான்னு பிளான் பண்ணியிருந்தேங்க. ஸோ பிளான் கொஞ்சம் சேஞ்ச் ஆனங்காட்டி என்னால் வர முடியல. ஸோ இன்றைக்கி வந்திருக்கோம். இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா ஹீரோ எலக்ட்ரோ இந்த சைக்கிள் மாடல் பார்த்தீங்கன்னா C4ங்க. ஸோ இதோட வீல் சைஸ் வந்து 26. ஸோ இந்த சைக்கிள் தான் என்கிட்ட இருக்குது. இது வந்து பியூரா லேடிஸ்க்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாரரை வந்து கீழே வச்சுருக்காங்க. ஸோ சாரீஸ் வியர் பண்ணிட்டு கூட அவங்க வந்து ஈஸியாக அந்த சைக்கிள் வந்து ரைட் பண்ண முடியும். இந்த சைக்கிள் பற்றி ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள ப்ரோஸ் ஃபஸ்ட்டு இந்த சைக்கிளோட ஃப்ரேம்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கலர் காம்பினேஷன் வந்து உங்களுக்கு வந்து லைட் பர்பிள் அண்ட் டார்க் பர்பிள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ லேடிஸ் வந்து அதிகமாக வந்து பர்பிள் கலர், பிங்க் கலர் வந்து அதிகமாக வந்து அவங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த கலர் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம் மெட்டீரியல் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அலுமினியம் அலாய் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே லைட்டாக இருக்குது, அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்குது. இந்த இடத்துல வந்து ரைட் சேஃப் அண்ட் வியர் ஹெல்மெட் அப்படின்னு வந்து ஹெல்மெட் வியர் பண்ணிவிட்டு ரைட் பண்ணுங்க நமக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல வந்து ஹீரோ எலக்ட்ரிக் அப்படின்னு வந்து அந்த பிராண்டு நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டி கம்யூட், ஸோ சிட்டி பர்பஸ்க்காக இந்த சைக்கிள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து இ பைக்குன்னு அதை ஞாபகப்படுத்துகிற மாதிரி இடெக் அப்படின்னு வந்து நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு இங்கே ஃப்ரேமோட வந்து ஃபோர்க்கு கனெக்ட் ஆகிருக்குங்க. ஸோ ஃபோர்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு வந்து பிளேட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஏரோ டைனமிக் உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்லா அந்த காற்றெல்லாம் கிழிச்சிட்டு ரைட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து சூப்பராக டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குங்க. நெக்ஸ்ட் இந்த சைக்கிளோட ஸ்டெம் அண்ட் ஹேண்டில் பார் பற்றி பார்க்குறாங்க. ஸோ ஸ்டெம் ஆகட்டும் ஹேண்டில் பார் ஆகட்டும் ரெண்டுமே வந்து ரொம்பவே வந்து ஒரு அலாய் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குங்க. அண்டு உங்களுக்கு வந்து இந்த ஹேண்டில் பாரோட வித்து லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ ரொம்ப வைடாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இந்த சீட்டில் உட்காந்துட்டு அங்கே கிரிப் பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே கிரிப்பு சூப்பராக இருக்குது. ஸோ ரொம்ப வைடாக இருக்கிறனால இந்த இடத்துல ரைட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ஆக்சிலேட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் சைக்கிள்னால நமக்கு ரைஸ் பண்ணி போகிறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, ஸோ ஒரு மோட்டார் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு வந்து 4 ரைட் இருக்கீங்களா, 1, 2, 3, 4. ஸோ இந்த ஒவ்வொரு ரைட்டும் வந்து ஒரு 5 கிலோமீட்டர் வந்து இண்டிகேட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் 5 கிலோமீட்டர் ரைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு லைட் ஆஃப் ஆயிரும், அடுத்து 5 கிலோமீட்டர் ரைட் பண்ணி இந்த லைட் ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இண்டிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மேக்ஸிமம் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த மோட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா ஒரு 20 to 25 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் ரைட் பண்ணலாம். ஸோ இங்கே வந்து மோடு கொடுத்துருக்காங்க, ஸோ லோ மீடியம் ஹையின். ஸோ உங்கள் ஸ்பீடு வந்து அதுக்கேற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு வந்து 2 மோடு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மோட்டார் மட்டுமே யூஸ் பண்ணி ரைட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் கொஞ்சம் லைட்டாக பெடலும் பண்ணிவிட்டு மோட்டார் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு 30 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் போகலாம், எக்ஸ்ட்ரா ஒரு 5 கிலோமீட்டர் ரைட் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. எலக்ட்ரிக் சைக்கிள்னா கண்டிப்பாக அதுக்கு வந்து நமக்கு பேட்டரி தேவைப்படும் இல்லைங்களா. ஸோ பேட்டரி வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 36 லித்தியம் அயான் பேட்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைக்கிள் வந்து நமக்கு யாராவது தூரத்துலேருந்து பார்த்தா தெரியாதுங்க எலக்ட்ரிக் சைக்கிள்னு. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்தா தான் தெரியும் எலக்ட்ரிக் சைக்கிள்னு. ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த இடத்துல கேப்பில் வந்து இந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து பேட்டரி வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே பிளான் பண்ணி அழகாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி வந்து வெளியே தெரியாத அளவுக்கு வந்து நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சில சைக்கிள் வந்து இந்த பேட்டரிக்கு மட்டுமே வந்து இங்கே ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்து அதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரேமுக்குள்ளே வந்து பேட்டரி வர மாதிரி அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்குங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி மொபைலுக்கு சார்ஜ் பண்ணுற மாதிரியே வந்து நம்ம இங்கே சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸ் சார்ஜ் பண்ணிங்க உங்களுக்கு வந்து பேட்டரி ஃபுல்லாக இருங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படியே உங்களுக்கு இந்த இடத்த பின்னாடி வரும்போது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ செயினோட கனெக்ட் ஆகி ஸோ இந்த இடத்துல மோட்டர் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே. ஸோ மோட்டர் பார்த்திங்கன்னா 250 வாட் ஹப் மோட்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ
இந்த சைக்கிளோட கேபிள் எல்லாம் பார்க்கும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரேமுக்குள்ளே வந்து மேக்ஸிமம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே இந்த பிரேக் பேக் பிரேக்கோட கேபிள் ஆகட்டும், இங்கே மோட்டார் பேட்டரி கேபிள் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லும் ஃப்ரேமில் உள்ளே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நம்ம மலையை ரைட் பண்ணும்போது கூட அது நிறையாத மாதிரி எந்த ப்ராப்ளம் வராத மாதிரி அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த சீட்டுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே குயிக் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சீட்டு எவ்வளோனா நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப் அண்ட் டவுன் பண்ணிக்கலாம். சீட்டோட அந்த குஷன் வந்து நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்பவே வந்து ரொம்ப ஸ்பான்ஜியாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம நார்மல் சைக்கிள் இருக்க மாதிரியே நேரோவே இல்லாமல் கொஞ்சம் ப்ராடாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக வந்து உட்காந்து ரைட் பண்ணுறதுக்கு அந்த கம்ஃபர்டபுள் வந்து சூப்பராக இருக்குங்க சீட்டு. இந்த சைக்கிளோட வீல் பற்றி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு டபுள் அலாய் இரும்பு தாங்க கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் ஒரு 100 kg பர்சன் இருந்தால் கூட நீங்கள் வந்து ரைட் பண்ணலாம் ஈஸியாக. சைக்கிள் நல்லா இருக்குங்க. இந்த இடத்துல டயரை வந்து ஹீரோ எலக்ட்ரோ அப்படின்னு வந்து இங்கே பிராண்டு நேம் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஏர் ப்ரெஷர் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 40-65 PSI வந்து ஏர் ப்ரெஷர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு 40 அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் ஏர் இங்கே இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முன்னாடி குயிக் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வீலுக்கு ரொம்ப நல்ல விஷயங்க, சூப்பராக இருக்குது. அண்டு உங்களுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து டயர் சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 26x1.90 அப்படின்னு வந்து டயரோட சைஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டர்ன்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ அந்த முள்ளு முள்ளான அந்த கிரிப்பான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து ரொம்ப அதிகப்படியான முள்ளு முள்ளால இல்லைங்க. ஸோ ரொம்ப ஒரு மீடியமான லெவல் கொடுத்துருக்காங்க. ரைட் பண்ண உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் ரைட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ ஈஸியாக வந்து வீல் எல்லாமே ரொட்டேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த சைக்கிளோட பெடல் பற்றி பார்க்குறாங்க. ஸோ பெடல்னு வரும்போது இந்த இடத்துல இந்த பார் வந்து ஃபுல்லாக அலாயில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம பெடல் கால் வச்சு மிதிப்பும் இல்லைங்க. ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டாக முள்ளு முள்ளாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கிரிப்பு வந்து உங்களுக்கு வந்து கால் மிஸ் ஆகாதுங்க. ஸோ சில பேருக்கு வந்து கால் வேகமாக பெடலிங் பண்ணிட்டுருக்கும்போது டக்குன்னு தடுக்கி விடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல அந்த மாதிரி இஷ்யூலாம் இதில் வரல. ஸோ இதுவுமே வந்து சில சைக்கிளை வந்து ப்ளாஸ்டிக்கில் கொடுத்துருப்பாங்க, பட் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டீலில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஸோ ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப சூப்பராக வந்து அவங்க டிசைன் பண்ணி இதுவுமே வந்து ஃபுல்லாக ஸ்டீலில் கொடுத்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த சைக்கிளை வந்து எக்ஸ்ட்ரா என்னென்ன அக்சசரிஸ் அவங்க யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து எக்ஸ்டர்னலாக வந்து மேக்ஸிட்டி அந்த பிராண்டோட மட்கார்டு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ரைட் ஃப்ரண்ட் ஆகட்டும், உங்களுக்கு வந்து பேக் சைடு வந்து ரிஃப்ளெக்ட் லைட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீல்லையும் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு லைட் ஒவ்வொரு வீல்லையும் வந்து ரெண்டு ரிஃப்ளெக்ட் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க சீட் கவர் எதுவும் போடலிங்க. ஸோ சீட் கவர் எதுவுமே போடாமல் தான் ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. சீட் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப ப்ராடாக இருக்குது. ரொம்பவே ஒரு குஷன் சீட்டு அந்த ஃபீல் கொடுக்குது. சூப்பராக இருக்குங்க. இந்த சைக்கிளை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னு கேட்டிங்க, இந்த சைக்கிளோட டிசைனுங்க. ஸோ டிசைன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ப்ரீமியம் லுக் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு அந்த லுக்கு பார்க்கும்போது. அண்டு வந்து வெயிட் ரொம்ப லைட் வெயிட்டுங்க. ஸோ ரொம்பவே வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து சப்போஸ் எதாவது வண்டியில் ஏற்றுறதுனா கூட நீங்கள் அழகாக வந்து ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. அண்டு பிரேக்கிங் சிஸ்டம் வந்து சூப்பராக இருக்குங்க. மற்றபடி முன்னாடி வந்து குயிக் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்தே ஆகணும். பின்னாடி மோட்டர் வந்து ரொம்பவே சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குங்க. மற்றபடி இந்த சைக்கிளோட ரேட்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு 24,000 பக்கம் வருங்க. ஸோ இந்த சைக்கிள் வந்து ஒரு என்ட்ரி லெவல் சைக்கிள் தாங்க. ஸோ எலக்ட்ரிக் சைக்கிள் வந்து ஒரு என்ட்ரி லெவல் சைக்கிள் தான். இதுக்கு அட்வான்ஸ்டாக நீங்கள் போகும்போது இங்கே வந்து உங்களுக்கு வந்து இந்த எல்இடி டிஸ்பிளே எல்லாம் வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ஒரு 25-50,000 கூட இருக்குது. ஸோ இது வந்து பேசிக் என்ட்ரி லெவல் சைக்கிள் தான். ரொம்பவே வந்து பார்த்து பார்த்து அழகாக டிசைன் பண்ணி சூப்பராக கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த சைக்கிள். இந்த சைக்கிளில் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு எதுவும் இல்லைங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணவங்க அவங்ககிட்ட கேட்டதை வச்சு நான் சொல்லும்போது இது வரைக்கும் வந்து அவங்க எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. சூப்பராக இருக்குது சைக்கிள் ரைட் பண்ணுறதுக்கு. ஸோ லோடெல்லாம் வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது கூட நல்லா வெயிட் தாங்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப நல்ல சைக்கிளாக தான் அவங்க எனக்கு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குங்க. பட் அவங்க இங்கே பார்த்திங்கன்னா அவங்க வந்து பேட்டரி வந்து இன்செர்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்க அந்த ஃப்ரேம்குள்ளே. ஸோ அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து பேட்டரி வந்து அஃபீஷியலாக வந்து கம்பெனி தரப்புலேருந்து நமக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து வாரண்டி கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிவிட்டு ரொம்பவே வந்து ஸ்பீடு ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி ஓட்டாமல் கரெக்டான ஸ்பீட் லிமிட்டில் நீங்கள் ரைட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு அந்த பேட்டரி லைஃப் கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் மேபி நீங்கள் பேட்டரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போதைக்கு மார்க்கெட் ரேட்டில் வந்து பேட்டரி என்ன ப்ரைஸில் இருக்குமோ நீங்கள் அது அந்த அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பேட்டரி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் நீங்கள் ரைட் பண்ணி போயிட்டு இருக்கும்போது இடையில வந்து பேட்டரி தீந்து போச்சு. ஸோ கண்டினியூஸாக நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்து நீங்கள் ரைட் பண்ண முடியலைன்னா கூட நீங்கள் வந்து பெடலிங் பண்ணிவிட்டு அழகாக வீட்டுக்கு வந்துடலாம். ஸோ 2-in-1 பர்பஸை கூட நீங்கள் இந்த சைக்கிள் வந்து ரைட் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. வீட்டில் பெரிய
இவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு கடைங்களுக்கு போகிறதுக்கு பக்கத்து குட்டி குட்டி ஏரியாவுக்கு போகிறதுக்கு வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து அவங்களாம் ரொம்ப சிரமப்படுறாங்க. அப்படிங்கும்போது இந்த சைக்கிள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அவங்க ஈஸியாக வந்து ஆக்சிலேட்டர் கொடுத்துட்டு நம்ம அழகாக ஒரு இடத்துக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்றபடி நம்ம வீட்டில் நம்மளுமே வந்து வயசு பசங்க கூட இந்த சைக்கிள் ரைட் பண்ணலாம். குட்டி குட்டி இடங்கு போயிட்டு வரதுக்கு வந்து ஈஸியாக ரைட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் வினோத் சைக்கிளிங் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆல்ல போட்டிங்கன்னா நான் அப்புறம் ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ நீங்கள் எந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்குறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம டெலிகிராம் சைக்கிளிங் குரூப்போட லிங்க் அண்ட் என்னோடய இன்ஸ்டா ஐடியை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ என்னோடய இன்ஸ்டா ஐடியை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது நான் இந்த மாதிரி வீடியோ எடுக்கும்போது எடுக்கிற குட்டி குட்டி ஃபோட்டோஸ் அண்டு ரைட் போகும்போது எடுக்கிற குட்டி குட்டி ஃபோட்டோஸ் வந்து நான் அதில் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். அண்டு டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா கூட ஒரு சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு நிறைய டவுட் இருக்குது சைக்கிளிங் பற்றி, அப்படிங்கும்போது உங்களோட டவுட்ஸை வந்து அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணிங்கன்னா, ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ உங்கள் டவுட்டை வந்து நீங்கள் அதை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க. அது வரைக்கும் பை.